பதினஞ்சு பேர் டிராவல் பண்ணணும்னு பொது போக்குவரத்து அலோவ் பண்ணாங்க. அப்போ பொது போக்குவரத்து அலோவ் பண்ணாம இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில டாஸ்மாக் வந்து எந்த விதத்துல நியாயம்? அதாங்க சொல்கிறேன், குடிச்சிட்டு போதையில் வர்றவங்க வந்து எல்லாமே அவங்க அப்படியே அவங்க கொடுக்கக்கூடிய அனைத்து ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆனால் பக்தி சர்ச்சுக்கு போகணுங்கிறவங்களோ பள்ளிவாசலுக்கு போகணுங்கிறவங்களோ கோயிலுக்கு போகணுங்கிறவங்களோ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணுங்கிறவங்களாம் அவங்கெல்லாம் வந்து ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்கங்க. அது மாதிரி நினச்சிக்குது அரசாங்கம். இது வந்து தவறு தானே. எங்க அரசு ஊழியர்களுக்கு வருமானம் வரணுங்கிறதுக்காக மக்கள்லாம் செத்து போயிடலாமா? எல்லாரையும் சாகடிச்சிடலாமா? இப்போ எல்லாரையும் சாகடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க வருமானம் வரணும், ஒரு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிறதுக்கு அவங்க வந்து அவங்க தான் திங்க் பண்ணணும். தி கவர்மெண்ட் ஷுட் திங்க். சிந்திக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கணும். எதன் மூலமாக வருமானம் ஈட்ட முடியுமோ அதன் மூலமாக தான் வருமானம் ஈட்ட முடியும். மனிதர்கள் மக்களை கொலை செஞ்சு அது மூலமாக வருமானத்தை எடுத்து நான் அரசாங்க ஊழியர்களுக்கு வருமானம் கொடுக்குறேன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? கொரோனா பரவுது, அவங்க குடும்பத்தில் குழந்தை குட்டிங்க இல்லை, சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களான்னு சொல்லி பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு சென்னையில் கொரோனாவோட பரவல் வந்து அதிகமாக இருந்தது. அது மாதிரி இருந்த சென்னை இன்னும் மீண்டு எழலை, இன்னும் மீண்டு எழலை. ஏன்னா இங்கே பொது போக்குவரத்து விடப்படலை, இன்னும் கொரோனாவிலேருந்து மீண்டுட்டோம்னா இல்லை, ஊரடங்கு 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்படி 31ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு இருக்கும்போது அதற்குள்ளே அவசரமாக நீங்கள் டாஸ்மாகை திறக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்குள்ளே நீங்கள் டாஸ்மாகை திறந்து என்ன சாதிக்க போகிறீங்க? இந்த வருமானத்தின் மூலமாக தான் நீங்கள் என்ன மக்களை பார்த்துக்கிறீங்க? ஒரு ரேஷன் கடையில் நவம்பர் வரைக்கும் இலவசமாக நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதை கூட நீங்கள் நிறைவேற்றலை. என்ன நீங்கள் மக்களை பார்த்துக்கிறதுக்கு இந்த வருமானத்தை எடுத்து நீங்கள் மக்களை பார்த்துக்க போகிறீங்க? இந்த போதைக்கு அடிமையானவர்கள் இன்றைக்கி போதையிலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் கையில் எடுத்து பண்ணுனுச்சா? ஊரடங்கு இருக்கிற வரைக்குமாவது இந்த டாஸ்மாக் கடைகள் சென்னைக்கு தேவையில்லை. அப்படி டாஸ்மாக் திறக்கிறா இருந்தால் பேருந்துகளை விடுங்க, கோயில்களை திறங்க. இந்த 500 டோக்கனை நீங்கள் வந்து கோயில்களுக்கு கொடுக்க முடியாதா? எப்படிங்க குடிச்சிட்டு போதையில் வர்றவங்க வந்து தெளிவாக சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறவங்க வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்களா? என்ன